நாய், உன் வீட்டு பக்கத்தில் எப்படி விளையாண்டுட்டு இருக்கேன், இந்த கல்ல எடுத்து அடிச்சிட வேண்டியதான், போனேன் போனேன் போனேன். ஆமா கிருஷ்ணா, சின்ன வயசுல இருக்கும்போது நாயை எப்படி வந்து அன்பா பார்த்துக்கிட்டா இப்போ அடிச்சு வரட்டா. சூப்பர் கிருஷ்ணா, நீ இப்படி தான் இருக்கணும். கிருஷ்ணா கிருஷ்ணா வா, நம்ம வீட்டில் போய் ஜாலியாக விளையாடலாம். ஆமாம் ஆமாம், நீங்கள் பாருமா, ஒரு ஆட்டுக்குட்டி நல்லா வயிறு பசியோடு துடிச்சிட்ருக்கு, அதை நான் வயிறு பசி அழைச்சிட்டு வரேம்மா. சரிம்மா, குடி 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 குடி. இந்த சின்ன வயசில் என்ன ஒரு நல்ல எண்ணம். அம்மா அம்மா, தண்ணீர் காகம்மா. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, கூப்பிட்டு கிளம்பு. அப்படி சொன்னாதான் நம்ம பாப்பா பாவம், நான் தண்ணி எடுக்கிறேன், தண்ணி பாப்பா கொடுங்க கொடுங்க. அதே அம்மா, இந்த சின்ன வயசில் இந்த கிருஷ்ணாவுக்கு எவ்வளோ நல்ல எண்ணம், நல்ல ஒரு பால் மணந்தம்மா. அம்மா அம்மா, சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் கொடுங்கம்மா. யோ போயா, நீ எங்களுக்கே சாப்பிட்றது சாப்பாடு இல்லை, உனக்கு என்ன சாப்பாடு இருக்கு, கிளம்பியா கூப்பிட்டு கிளம்பு. கிருஷ்ணா கரெக்டாக சொன்ன கிருஷ்ணா, என்ன இந்த கிருஷ்ணா பொண்ணு இப்படி இருக்குது, முதல்ல இருக்கும்போது இவ்வளோ பாசமாக இருந்துச்சு, இப்போ இப்படி மாறிடுச்சு, என்னென்ன தெரியலையே. அன்பு மாணவர்களே, கிருஷ்ணா சிறு வயதில் இருக்கும் பொழுது எவ்வளவு இலகிய மனமாக இருந்தால், வளர வளர எப்படி இருக்கிறாள் என்பதை வந்து இந்த சூழ்நிலைகள் சிறிது மாற்றிவிட்டது. நாமும் நம்மளது குணங்கள் எப்பொழுதும் மாறாமல் பால்மனம் போல் நாம் பொங்கி எழ வேண்டும் என்று சொல்லி இந்த விரிவானத்தை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.